விட்டு தோட்டத்தில் நம் நெஞ்சம் சுற்றுவதே. வீடியோ வர மாதிரி லீக்ஸ் வீடியோ எப்படி இன்ஸ்டா லீக்ஸ் வீடியோ எப்படி எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோனில் ரைட் மோஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா ப்ளஸ்ஸாக எனக்கு கிளிக் பண்ணிங்கன்னா அதில் 4.5 ரேசியை கொடுத்துங்க. ரேசியை கொடுத்துட்டு கிரியேட் த ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் பட்ஜெட் தான் இருக்கும். இதில் ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி கேலரிக்கு போனீங்கன்னா நீங்கள் என்ன சாங் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த சாங் கிளிக் பண்ணுங்கள். நான் வந்து வீடியோவை ஆட் பண்ணுறேன், அதனால் அந்த சாங் கிளிக் பண்ணி இதில் மேலே 3 டாட் இருக்கும் அதை கிளிக் பண்ணி எக்ஸிட் கொடுத்தீங்கன்னா எக்ஸிட் ஆடியோ வந்துடும். ஆடியோ எக்ஸிட் பண்ண பிறகு அதை டெலிட் பண்ணிடுங்க. அடுத்து ஃபோட்டோ ஆட் பண்ணு, திரும்பி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி திரும்பி கேலரிக்கு போனீங்கன்னா நீங்கள் என்ன ஃபோட்டோ ஆட் பண்ணிங்களோ அந்த ஃபோட்டோ ஆட் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ ஆட் ஆகிரும். ஃபோட்டோ ஆன பிறகு ஃபோட்டோ மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து ஃபுல் சைஸ் கொடுத்துருங்க. ஃபுல் சைஸ் கொடுத்த பிறகு திரும்பி கேலரிக்கு போயிட்டு திரும்பி கேலரிக்கு போயிட்டு அந்த ஒயிட் கலர் ஸ்மோக் புகை இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிட்டு ப்ளெண்டிங் கொடுத்து ப்ளெண்டிங்கில் போய்ட்டு லைட் டனில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு அதை மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி கரெக்டாக ஃபிட் பண்ணாமல் வச்சுருங்க. திரும்பி கேலரிக்கு போங்க. போயிட்டு நீங்கள் டெவலப் பண்ணியிருந்த பார்டரை கிளிக் பண்ணிங்கன்னா பார்டரை அதே மாதிரியே ப்ளெண்டிங் கொடுத்து ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் ஆகிடும். மூவ் ட்ரான்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு ஏற்ற சைஸில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சாங்கோட எண்டிங் போயிட்டு ஃபஸ்ட்டு பார்டர் கிளிக் பண்ணி ஃபுல் இது நான் டச் பண்ணுறது ஃபுல் கொடுத்துருங்க. அதேமாதிரி ஃபுல் கொடுத்துருங்க. நாலுலேயும் ஃபுல்லாக வச்சு விட்ருங்க. ஃபுல்லாக வச்ச பிறகு ஃபோட்டோட எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஃபோட்டோ கிளிக் பண்ணி எஃபெக்டில் ஆட் எஃபெக்டில் போயிட்டு மூவ் ட்ரான்ஸ் சாங் போனீங்கன்னா கரெக்டாக மூவ் ட்ரான்ஸ் போயிட்டு பல்ஸ் சைஸ் ஆட் பண்ணுங்கள். பல்ஸ் சைஸ் ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு அப்படி வச்சுருங்க. செகண்டில் உள்ளது வந்து 99 வச்சுருங்க. 99, 98 வச்சுருங்க. தேர்டில் உள்ளது வந்து கரெக்டாக 1.01 வச்சுருங்க. 1 வச்சுட்டு மேலே உள்ளது உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. சாங்க்கு ஏற்ற மாதிரி மூமெண்ட் நீங்கள் கொடுத்துக்குங்க. அடுத்து திரும்பி ஆடை பிட்டு திரும்பி மூன் ட்ராம்ஸ் ஆம்பிட்டு ஸ்விங்குன்னு இருக்கும். ஸ்விங் ஆட் பண்ணி ஸ்விங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஆங்கிளை வந்து +1.1 வைங்க. கரெக்டாக +1.1 வச்சுட்டு ஆங்கிள் 2 வந்து -1.1 வைக்கணும். கரெக்டாக -1.1 வச்சுட்டு அடுத்து நீங்கள் சாங்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க. அவ்வளோ அந்த ஃபைட் முடிஞ்சிருச்சு. ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் வரும். டெக்ஸ்ட்டில் நீங்கள் என்ன சாங் காப்பி பண்ணியிருக்கீங்களோ அதை பேஸ்ட் பண்ணுங்கள். அந்த லைனை பேஸ்ட் பண்ணிட்டு மேலே கலரில் வந்து ஒயிட் கொடுத்துருங்க. இது வந்து 24 கொடுத்துருங்க. நீங்கள் என்ன எஃபெக்ட் வச்சுருக்கீங்களோ அதை என்ன ஃபாண்ட் இருக்கோ அந்த ஃபாண்டை யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஃபுல்லாக இழுத்து விட்ருங்க. கரெக்டாக அந்த இது பார்டர் இழுத்த மாதிரி இதை ஃபுல்லாக இழுத்து விட்டு கிளிக் பண்ணி உங்கள் சாங் லைனுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட் லைன் ஒரு தான் கரெக்டாக அதுக்குனால கட் பண்ணிக்கங்க. நான் இப்போ வந்து ஃபஸ்ட் லைன் கட் பண்ணிட்டேன். அதே மாதிரி நான் உங்களுக்கு சாமிலுக்கு 3 கட் பண்ணி கட்டுறேன். இப்போ 3 கட் பண்ண பிறகு திரும்பி அதை கிளிக் பண்ணி கரெக்டாக கிளிக் பண்ணி எடிட்ட டெக்ஸ் கொடுத்து உள்ளே போனீங்கன்னா நீங்கள் அந்த லைனில் எந்த இடத்துல என்ன சாங் வருதோ அந்த லைனை விட்டுட்டு மீதி லைன் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே காப்பி ஆகும், ஃபுல்லாக காப்பி ஆகும். அது ஒரு எண்டு கொடுத்தா அழிஞ்சிடும். அந்த லைன் டைட் ஆயிரும். திரும்பி கரெக்டாக சைஸ் வச்சு கரெக்டாக நீங்கள் உங்களுக்கு எங்கே தேவைப்படுதோ அங்கே வந்து மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி கரெக்டாக வச்சுருங்க. கரெக்டாக வச்ச பிறகு டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா எஃபெக்ட்டில் போயிட்டு ஆட் எஃபெக்ட் போயிட்டு கலர் லைட் போயிட்டு கீழே போனீங்கன்னா ஓவராலின் இருக்கும். அது அந்த எஃபெக்டை கிளிக் பண்ணிங்கன்னா டபுள் கலர் காட்டும். ஃபஸ்ட்டில் வந்து நான் வந்து ரெட் அண்ட் பிளாக் வச்சுக்கிறேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஆங்கிள் அட்ஜஸ்ட் பண்ணி அது மாதிரி வச்சுருங்க. எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு எஃபெக்ட் கிளிக் பண்ணி ஆடு எஃபெக்ட் கொடுத்து டெக்ஸ்ட்டில் போயிட்டு டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எண்டிங்கில் போயிட்டு ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு ஸ்டார்டிங்கை வந்து ஃபுல்லாக ஹெல்த் விட்டுருங்க. 100 வச்சுருங்க. ஃபுல்லாக 100 வச்சுட்டு ஒரு கீப்பர் மார்க் பண்ணிட்டு எண்டிங்கில் போயிட்டு அப்படியே ஃபுல்லாக எழுத்துட்டு 0 வச்சுருங்க. கரெக்டாக ஃபுல்லாக 0 வச்சுட்டு அப்படியே கீழே தள்ளிங்கன்னா கீழே ஒன்று வண்டி இல்லை. அடுத்த ஆஃப் சைட்டில் வந்து ஒய்யை கிளிக் பண்ணி ஒய்யை ஒரு 200 வச்சுருங்க. கரெக்டாக 200 வச்சுருங்க. ஒரு பார்த்தாலும் தெரியும், இப்போ அனிமேஷன் மாதிரியே தெரியும். கரெக்டாக 200 வச்சுட்டு அப்படியே கீழே போனீங்கன்னா ஆங்கிலே ஸ்கேல் அதெல்லாம் ஒன்று பண்ண வண்டி இல்லை. ஆல்ஃபா வந்து ஃபுல்லாக மைனஸ் ஆக்கி விட்ருங்க. ஃபுல்லாக 1000 வச்சுருங்க. 1 வச்சுருங்க. ஃபுல் மைனஸ் ஆக்கிட்டால் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் டெக்ஸ்ட் கரெக்டாக வந்திருக்கும். இதுதான் ஈஸியாக எடிட் பண்ணுற டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்லேஷன். ஸ்டார்டிங் டெக்ஸ்டை கிளிக் பண்ணிங்கன்னா எஃபெக்ட் போயிட்டு 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி காப்பி பண்ண அப்புறம் அடுத்த டெக்ஸ்ட்டில் அதே மாதிரி பேஸ்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணி விட்ருங்க. ஃபுல் நீங்கள் எங்கே கட் பண்ணிங்களோ எல்லாத்தையும் ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க. முடிஞ்சிருச்சு. இப்போ ப்ளே பண்ணி பார்த்தா தெரியும் வீடியோ ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோவில் யூஸ் பண்ண எஃபெக்ட் தேவைன்னா இன்ஸ்டாகிராம் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். டிஎம் டைரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள். நான் சென்ட் பண்ணுறேன் எனக்கு.